சிலுவையில் அவர் ஏன் சாபத்தை சுமந்தார்னா என்ன அர்த்தம், அவர் வருத்தத்தோட பலனை புசிக்கிற அந்த லைஃப் ஸ்டைலே எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு வருத்தமே இல்லாம பலனை புசிக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல உங்களுக்கு தராரு. சாபத்துக்கும் வருத்தத்தோடு பலனை புசிக்கிறதுக்கு நிறைய தொடர்பு இருக்கு. அப்ப இயேசு என்ன செஞ்சார், சிலுவையில் என்னுடைய சாபத்தை எடுத்துக்கொண்டார். கலாத்தியர் 3:13 சொல்கிறது, கிறிஸ்து நமக்காக சாபமானார். சாபம் என்றால் என்ன சொல்லுங்க? வருத்தத்தோடு பலனை புசிப்பதே சாபம். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அப்ப சிலுவையில் அவர் ஏன் சாபத்தை சுமந்தார்னா என்ன அர்த்தம், அவர் வருத்தத்தோட பலனை புசிக்கிற அந்த லைஃப் ஸ்டைலே எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு வருத்தமே இல்லாம பலனை புசிக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல உங்களுக்கு தராரு. அப்ப சிலுவையில வருத்தத்தோடு பலனை புசிக்கிற அந்த சாபம் எப்படி டிரான்ஸ்பர் ஆச்சு, எப்படி என்கிட்ட அவருக்குள்ள கடந்து சென்றுச்சு, வாசிப்போம் ஏசாயா 53:11. அதுல பாருங்க, இந்த சாபம் அவர்கிட்ட போறதை நீங்க பார்க்கலாம். வாசிங்க, அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கையத்தட்டே. ஆமென். வருத்தம் வருகிறது, பலனும் வருகிறது. இதுதான் ஆதாம் கொடுக்கப்பட்ட சாபம், நீ வருத்தத்தோடு பலனை புசிப்பாய். இங்கே வருத்தத்தினால் ஒரு பலனை புசிக்கிறார். அவர் தேவகுமாரன், அவர் ஆதாமின் சாபத்துக்கு கீழ்பட்டவர் அல்ல. எந்த பலனையும் அவர் வருத்தப்படாமல் புசிக்க முடியும். ஆனால் இங்கே வருத்தத்தோடு புசிக்கிறார் என்றால் இது யாருடைய சாபம், என்னுடைய சாபம் அங்கே போயிருக்கிறது. ஆகையால் இனி என்னுடைய வாழ்க்கையிலே நான் வருத்தத்தோடு பலனை புசிக்க வேண்டிய அவசியம் கையத்தட்டுக்கு வருது. அவருக்காமே வாசிப்போம் எரேமியா 17:8. இயேசு பாருங்க, இங்கே நம்ம சாபத்தை ஏற்றுக்கொண்டு வருத்தத்தின் பலனை என்ன புசித்தார். இது யாருடைய லைஃப், யார் வாழ வேண்டிய வாழ்க்கை, அதை இயேசு வாழ்ந்தார். ஆகையால் நான் விடுவிக்கப்பட்டேன். இப்போ எனக்கு வச்சிருக்கிற லைஃப் ஸ்டைல் என்னன்னா, வாசிங்க எரேமியா 17:8. அவன் தண்ணீர் அண்டையிலே, அவன் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும், நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். எப்படி வந்து பாருங்க, சூப்பர் லைஃப் நமக்கு வச்சிருக்காரு. கையை தட்டுங்க. மழவர்தான்லாம் பார்க்க வேணாம். ஏன்னா நீ மலையை பார்த்து வளர்க்கப்பட்ட மரம் இல்லை, நீ கால்வாயோரமாக தண்ணீர் அண்டை நடப்பட்ட மரமாய் இருக்கிறாய். அதனால எல்லாருக்கும் மழை வந்த ஆசீர்வாதம் உனக்கு 24 மணி நேரம் ஆசீர்வாதம்.